ஹாலிஃபாக்ஸ் வெடி விபத்து. அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கு முன்னால் ஏற்பட்ட உலகின் மிகப்பெரிய வெடி விபத்தாக இது கருதப்படுகிறது. ஹாலிஃபாக்ஸ், இது கனடா மாகாணத்தைச் சேர்ந்த நோவாஸ் காட்டியாவில் உள்ள ஒரு துறைமுகமாகும். முதலாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஹாலிஃபாக்ஸ் துறைமுகம் போர்ப்படைக்கு தேவையான இராணுவ வீரர்கள் பொருட்களை கொண்டு செல்வதில் முக்கிய துறைமுகமாக விளங்கியது. ஹாலிஃபாக்ஸ் துறைமுகத்தின் கிழக்கு கரையில் டார்ட்மவுத் என்ற நகரமும் மேற்கு கரையில் ஹாலிஃபாக்ஸ் நகரமும் இருந்தது. 1917 வருடம் டிசம்பர் 6 காலை பொழுதில் எஸ்எஸ் மோன்பிளாக் என்ற கப்பல் நியூயார்க்கிலிருந்து 3000 டன் வெடிப்பொருட்களுடன் ஹாலிஃபாக்ஸ் துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அதன் எதிர்முனையில் எஸ்எஸ் ஈமோ என்ற நார்வீஜியன் கப்பல் பெல்ஜியம் நாட்டு மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஹாலிஃபாக்ஸ் துறைமுகத்தில் இருந்து சென்று கொண்டிருந்தது. காலை 8:45 இரண்டு கப்பல்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த மோதலில் எஸ்எஸ் மோன்பிளாக் கப்பல் தீப்பற்றத் தொடங்கியது. அதன் கேப்டன் மாலுமிகளுக்கு கப்பலை கைவிட்டு செல்லுமாறு கட்டளையிட்டார். கைவிடப்பட்ட எஸ்எஸ் மோன்பிளாக் கப்பல் பியர் 6 என்னும் இடத்தில் கரை சேர்ந்தது. கப்பலில் ஏற்பட்ட நெருப்பை காண மக்கள் கூட்டம் கூட தொடங்கினர். அச்சமயத்தில் நெருப்பு கப்பலில் இருந்த 3000 டன் வெடிமருந்துகளில் பட்டு பெரும் சத்தத்துடன் வெடித்தது. இந்த வெடிப்பின் கரும்புகை 3600 மீட்டர் உயரத்துக்கு மேலே சென்றது. அதன் அதிர்வலை 207 கிலோமீட்டருக்கு அப்பால் உணரப்பட்டது. இச்சம்பவத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 9000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். ஜன்னல்கள் முன் நின்று வேடிக்கை பார்த்த 41 பேர்களின் கண் பார்வை பறிபோனது. 691 பேர் கண்களில் காயம் ஏற்பட்டது. இவ்வெடி விபத்தில் மோன்பிளாக் கப்பலில் இருந்த 90mm துப்பாக்கி 5.6 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் தூக்கி எறியப்பட்டது. அதன் 1.5 டன் எடை கொண்ட நங்கூரம் 3.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் தூக்கி எறியப்பட்டது. ஹாலிஃபாக்ஸ் வெடி விபத்தை அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கு முன் ஏற்பட்ட உலகின் மிகப்பெரிய வெடி விபத்தாக இது கருதப்படுகிறது.